ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமேசிங் ஆல். ஸோ நாம் இன்றைக்கி மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம், அதாவது மாநாடு. ஸோ இந்த மாநாடு மூவியானது காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரிலீஸே ஆகலை, பட் எல்லாருமே கொந்தளிச்சாங்க. அவங்களோட ஃபேன்ஸ்லாம், எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் டே, நாங்களாம் கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம், பட் ரிலீஸே ஆகலையான்னு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. July 9, 2018 அந்த டைமில் தான் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் மாநாடுன்னு ஒன்று படம் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அதாவது ரிலீஸ் ஆகுது இந்த படம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரிலீஸ் ஆகலை, செகண்ட் ஷோ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை நிறைய பேர் போய் பார்த்தாங்க, நம்மளும் போய் பார்த்தோம். ஸோ இந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குன்னா, எஸ்டிஆர் அண்ட் வெங்கட் பிரபு இவங்களோட காம்பினேஷனில் ஃபஸ்ட் டைம் உருவாகிற படம். அதுவும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுவும் டைம் லூப் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஃபஸ்ட் டைம் இந்த படம். அதனால தான் எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் எஸ்டிஆரோட கரியரில் வேறு லெவலில் இருக்க போதுன்னு சொல்லி எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ட்ரீட் போல் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டைம் லூப் பேஸ் பண்ணி வந்ததுனால, அதாவது எஸ்டிஆர் அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஸ்டார்டிங் சீன் காமிப்பாங்க, ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன். அவர் வந்து தினமும் தன்னோட லைஃப்பில் ருட்டீனாக நடக்கிற விஷயம் நடக்கும், அதாவது ஃப்ளைட்லேருந்து வருவார், போய் சிஎம்ஐ கொள்ளுவார், ஃப்ளைட்லேருந்து வருவார், சிஎம்ஐ கொள்ளுவார். ஸோ இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது, எஸ்டிஆருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வருவா என்னடா அது, நம்ம ஒரு டைம் லூப்பில் மாட்டியிருக்கோமா, அடிக்கடி நம்ம இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அழுகி அடித்து அந்த ஃப்ளைட்டில் ஏந்துப்பார், மறுபடியும் போவார், சிஎம்ஐ கொள்ளுவார். ஸோ இதில் வந்து ரெண்டு பேருக்கு தான் இந்த விஷயம் நடக்குது தெரியும், ஒன்று எஸ்டிஆர், இன்னொன்று வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா, அவர் வில்லன். ஸோ போலீஸ் அவருக்கும் தெரியும், ஓ நம்ம இந்த வந்து இந்த டைம் லூப்லாம் மாட்டிகிட்டு இருக்கோம், என்ன என்னமோ டெனட் படம் மாதிரி போட்டு குழப்பிற. ஸோ இது வந்து மறுபடியும் ருட்டீன் ஆகுது, வந்தால் போனால் வந்தால் சுட்டான், வந்தால் போனால் சுட்டான், வந்தால் என்னையா டெனட் படம் மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற. ஸோ இது டெனட் படம் மாதிரிலாம் இல்லை, டெனட் வந்து டைம் ட்ராவல், அதாவது ரிட்டர்ன் பண்ணி நம்ம நோலனோட கதை, அது வேறு லெவலில் இருந்திருக்கோம். பட் இந்த படம் வந்து இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவி. புரியல, தமிழில் யாருமே சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுத்ததில்லை அவ்வளோவா. பட் இந்த படம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, அதாவது டைம் லூப். ஒருத்தர் நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க, ஸோ உங்கள் வேலையை ரொட்டீனாக முடிச்சுட்டு மறுபடியும் காலையில் எழுந்து அதே வேலையை செய்கிறீங்க. ஸோ தொடர்ந்து ஒரே வேலை செய்கிறதுனால நீங்கள் டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம். ஸோ இதுதான் கதை. இந்த டைம் லூப்பில் நம்ம எஸ்டிஆர் வந்து மாட்டிக்கிறாரு, அவர் தொடர்ந்து போராடுறாரு, மறுபடியும் போகிறாரு, சிஎம்எஸ் சொல்கிறாரு, இதை வந்து நிறுத்தவே முடியாது. ஸோ அவரை சுட்டுக்கிட்டு சுற்றாலும் நிறுத்த முடியாது. அப்போ நாம் ஏன் நம்ம போய் சிஎம்எஸ் சொல்கிறோம், அப்போ ஏதோ ஒரு காரணம் தானே, அப்போ அந்த மாநாடு நடக்கக்கூடாது, அந்த மாநாடை நிறுத்தணும். அதனால்தான் இவர் போயிட்டு அந்த மாநாடை எப்படி நிறுத்தினார், எஸ்ஜே சூர்யா வந்து வில்லன், அவர் என்ன பண்ணார், இதுதான் கதை. ஸோ ஃபுல் கதைலாம் இல்லை, அதாவது ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டைம் லூப். ஸோ எஸ்டிஆருக்கு வந்து தினமும் நடக்குது, அவருக்கு வந்து கடைசியாக புரிஞ்சுக்கிறார் அல்லாவும் சிவனும் மூலியமாக எதையோ சொல்ல வராங்கன்ட்டு. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த மாநாடு நடக்கக்கூடாது, அதை தான் சொல்ல வராங்கன்னு சொல்லி கடைசியில் அவர் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சி இந்த மாநாடு நடந்ததா இல்லையா, என்ன ஆச்சு, இந்த எஸ்ஜே சூர்யாக்கும் நம்ம எஸ்டிஆருக்கும் நடுவில் என்னென்ன நடந்தது, இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். போய் படம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஈவன் பிஜிஎம்மோட அந்த டட்டா வேறு லெவலில் இருந்தது அந்த பிஜிஎம், எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. சிக்கே மறுபடியும் நான் நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஹெட்செட்டை போட்டு அந்த டட்டா அந்த பிஜிஎம் வேறு லெவலில் இருந்துச்சு. அது கேட்கும்போது நமக்குள்ள அப்படின்னு வெறித்தனமாக இருக்குது. உங்களுக்கு யாராக இருக்குது அந்த மாதிரி சொல்லுது, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.